பெருஞ்சுவர். இதை பத்தி நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கோம். உலகின் ஏழு அதிசயங்கள்ல ஒன்றான இந்த சுவரை பார்க்க பல்வேறு நாடுகளில் இருந்து மக்கள் வராங்க. இதுதான் உலகின் மிக நீளமான சுவரா இருக்கு. இதனால விண்வெளியிலிருந்து பார்த்தால் கூட இந்த சுவர் தெரியும்னு சொல்லப்படுது. ஆனா இந்த சுவர் உலகின் மிகப்பெரிய கல்லறை என்றும் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அதன் பின்னணியில் உள்ள ஆச்சரியமான கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். குறிப்பா இந்த சுவரின் நீளம் குறித்து சில சர்ச்சைகள் இருக்கு. உண்மையில 2009 நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்புல சுவரின் நீளம் 8,850 கிலோமீட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 2012 சீனாவில் நடத்தப்பட்ட ஒரு மாநில கணக்கெடுப்பு இது தவறுன்னு நிரூபிச்சிருந்தாங்க. அந்த ஆய்வுல சீன சுவரின் மொத்த நீளம் 21,196 கிலோமீட்டர். இந்த ஆய்வின் அறிக்கை சீனாவின் முன்னணி செய்தித்தாளான ஷின்ஹுவாவிலும் வெளியிடப்பட்டிருக்கு. முக்கியமா இந்த சுவர் வெறும் 200 முதல் 400 ஆண்டுகள் பழமையானது அல்ல, 1000 கணக்கான ஆண்டுகள் பழமையானது. சீனாவின் முதல் பேரரசர் கின் ஷூ ஹுவாங் அத்தகைய சுவரை கட்டுவதை கற்பனை செய்திருந்தாலும் அவரால் அதை செய்ய முடியல. அவர் இருந்து 100 கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு சுவரின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. இதன் கட்டுமானம் கிமு 5ஆம் நூற்றாண்டுல தொடங்கியதா நம்பப்படுது. இதன் கட்டுமான பணிகள் 16ஆம் நூற்றாண்டு வரை நீடிச்சிருக்கு. சீனாவின் பல மன்னர்களால் வெவ்வேறு காலங்களில் கட்டப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம எதிரிகளிடமிருந்து சீனாவை பாதுகாப்பதற்காக இந்த சுவர் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனா எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கப்பட்டதா அப்படின்னா அது இல்லை அப்படிங்கறதுதான் பதில். கிபி 1211 மங்கோலிய ஆட்சியாளர் செங்கிஸ்கான் ஒரு இடத்திலிருந்து சுவரை உடைத்து அதை கடந்து சீனாவை தாக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம சீனாவில இந்த சுவர் வான்லி சாங்சென்னு அழைக்கப்படுது. இந்த சுவரின் அகலம் ஒரே நேரத்துல 5 குதிரைகள் அல்லது 10 அடி வீரர்களை கொண்டு செல்லக்கூடியதா சொல்லப்படுது. இந்த சுவரை யுனெஸ்கோ உலக பாரம்பரியமாக அறிவிச்சிருக்காங்க. இப்படி இந்த பிரம்மாண்ட சுவரை நிர்மாணிப்பதில் சுமார் 20 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்ததா நம்பப்படுது. அதுல சுமார் 1 மில்லியன் அதாவது 10 லட்சம் மக்கள் இதை கட்டுவதில் உயிரிழந்திருக்காங்க. அப்போ உயிரிழந்த அனைவரையும் சுவரின் அடியில் புதைக்கப்பட்டதா சொல்லப்படுது. சீனாவின் இந்த மிகப்பெரிய சுவர் உலகின் மிகப்பெரிய கல்லறை என்றும் அழைக்கப்படுவதற்கான காரணம் இதுதான். இதில் இவ்வளவு உண்மை இருந்தாலும் இது யாருக்கும் தெரியாது. அதனால தற்போது வரை இது ஒரு மர்மமாவே இருந்துட்டு வருது.